இயக்குனர் வெங்கட் பிரபுவின் பார்ட்டி படம் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் அப்படத்தின் தயாரிப்பாளர் அது குறித்து முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அம்மா கிரியேஷன்ஸ் சார்பில் டி சிவா தயாரித்துள்ள படம் பார்ட்டி. வெங்கட் பிரபு இயக்கியிருக்கும் இந்த படத்தில் சத்யராஜ், ஜெயராம், ஜெய், சிவா, கயல் சந்திரன், ரம்யா கிருஷ்ணன், நிவேதா பேத்ராஜ், ரெஜினா கேசந்திரா, சஞ்சிதா செட்டி என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. நடிகர் ஷியாம் வில்லனாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார். படப்பிடிப்புகள் முடிந்து ஒரு வருடத்துக்கு மேலாகியும் இப்படம் பல பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இதனிடையே இப்படத்தை நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அப்படத்தின் தயாரிப்பாளர் டி சிவா அது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பார்ட்டி திரைப்படம் திரையரங்குகளுக்கு பதிலாக நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளதாக சில ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் வெறும் வதந்தியே என்று அவர் தெரிவித்துள்ளார். பார்ட்டி திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட எந்த திட்டமும் எங்களிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் வைத்துள்ளார். இதனால் பார்ட்டி திரைப்படம் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாகாது என்று தெரிகிறது. காமெடி கலந்த த்ரில்லர் படமாக உருவாகும் இப்படம் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக இத்தனை நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் உள்ளது. மேலும் பல நடிகர்கள் இதில் நடித்துள்ளதால் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்தால் படத்திற்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் படம் தியேட்டரில் மட்டுமே வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்கிறது என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.